தாளவாடியில் ஏற்பட்ட தள்ளாட்டம். கோயம்புத்தூரில் சூலூர் டாக்டர் திரு கே எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் காரில் பயணிப்பது என்பது எனக்கு பிடித்தமான ஒன்று. 10 மணி நேரத்தில் பயணிக்க வேண்டிய இடத்திற்கு 7 மணி நேரத்தில் சென்றாலும் பயமோ அலுப்போ ஏற்படாது. செல்லும் வழியெல்லாம் சத்விஷயங்களை பேசிக்கொண்டே செல்வோம். அப்படித்தான் 2011 செப்டம்பரில் சூலூர் மூல மிருத்திகா பிருந்தாவனத்தின் முக்கியஸ்தரான திரு சேத்துராம் அவர்களின் குமாரத்தியின் திருமணத்தில் 11/9/2011 அன்று கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்து, அன்று முற்பகலில் டாக்டர் திரு சத்யமூர்த்தியுடனும் தொழிலதிபர் திரு துரைசாமியுடனும் கோயம்புத்தூரிலிருந்து திருமுக்கூடலுக்கு காரில் பயணப்பட்டேன். சத்தியமங்கலம் கடந்து பண்ணாரி அம்மனை தரிசிக்கும் வரை பல விஷயங்களை பேசிக்கொண்டே வந்த நான் அதன்பின் என்னை அறியாமல் மௌனமானேன். காட்டு பகுதிக்குள் வாகனம் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் என் மனமோ அதிவேகமாக திம்பம் காட்டு பகுதிகளை எல்லாம் தாண்டி கொண்டிருந்தது. கலிபோர்னியாவிலிருந்து 2011 ஜூன் ஜூலை மாதங்களில் எழுதி எனக்கு அனுப்பியிருந்த ஸ்ரீமதி லக்ஷ்மி ரங்கராவ் அவர்களின் கடித வாசகங்கள் வரிக்கு வரி என் மனத்திரையில் ஓடி ஒருவித பரவசத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஸ்ரீ குருராஜரை ஸ்ரத்தையுடன் விடாபிடியாக தொழுதால் எப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்தும் காத்தருள்வார் என்பதை எடுத்து கூறும் சம்பவம் அல்லவா அது. ஹே குருராஜா, எப்படிப்பட்ட சுக வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை தரலாமா? இறை பக்தியில் மூழ்கி திளைத்து தான தர்மங்களை செய்து வரும் குடும்பத்திற்கு இப்படி ஒரு கஷ்டமா என்று மனம் நினைத்தாலும், அதன் மூலம் நின் மகிமை வெளிப்பட்டதல்லவா யதிராஜா என்று நினைக்க வைக்கும் நிகழ்வல்வா அது. மலைப்பாங்கான பகுதியில் வெகு லாவகமாக டாக்டர் சத்யமூர்த்தி வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தார். இந்த காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த வீரப்பனைத்தான் வெகு காலம் பிடிக்க முடியாதிருந்தது என்று டாக்டர் சொன்னதும், ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் பரப்பளவில் வியாபித்திருந்த அடர்ந்த வனப்பகுதியை, இயற்கையின் கொடையை, இறைவனின் சிருஷ்டியை வியந்து பேசிக்கொண்டே வந்தபோது, தாளவாடி 7 கிலோமீட்டர் என்னும் வழிகாட்டி பலகையை கண்டதும், சார் சார், உள்ளே போய் வர முடியுமா? தாளவாடியை ஒரு சுற்று சுற்ற முடியுமா? உற்ற துணையாய் நான் இருக்கிறேன் என்று குருராஜர் உணர்த்திய பகுதியை பார்த்து வர இயலுமா என்று கேட்க மனது நினைத்தது. ஆனால் ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளை திருமுக்கூடலில் தரிசித்து அன்றிரவே டாக்டர் கோயம்புத்தூருக்கு திரும்ப வேண்டியிருந்ததால், அதுவும் மீண்டும் இந்த வனப்பகுதி வழியே திரும்ப வேண்டும் என்பதால், என்னால் தாமதமாகிவிடக்கூடாதே என்பதனால் நமக்கு நேரமில்லை, இருந்தால் தாளவாடிக்குள் சென்று வரலாம் என்று மட்டும் சொன்னேன். யாரையாவது பார்க்க வேண்டுமா? இல்லை, 78 அகவை நிறைந்த ஸ்ரீ ராகவேந்திர பக்தை ஸ்ரீமதி லக்ஷ்மி ரங்கராவ் கலிபோர்னியாவிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1958 அவருக்கு தாளவாடியில் ஏற்பட்ட அனுபவங்களை எழுதி அனுப்பியிருந்தார். அதுவும் அவராக இல்லை, ஸ்ரீ குருராஜர் இன்னொருவர் மூலமாகவும் அவரே கனவில் வந்தும், தாளவாடி சம்பவத்தை அம்மன் சத்யநாதனுக்கு எழுதி அனுப்பு, அடுத்த பாகத்தில் போட சொல் என்று உணர்த்தியதால் உணர்ச்சி பூர்வமாக எழுதி அனுப்பியிருந்தார். அதனால் தாளவாடிக்குள் செல்லலாம் என்று தோன்றியது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்கள் வாகனம் தாளவாடியை விட்டு வெகு தொலைவு வந்துவிட்டிருந்தது. ஒருவேளை அப்போது நான் சென்றிருந்தால் கூட அரை நூற்றாண்டிற்கு முன்பிருந்த தாளவாடியை கண்டிருக்க முடியுமா என்ன? ஸ்ரீமதி லக்ஷ்மி ரங்கராவ் எழுதியதை வைத்து உங்களை அந்த கால தாளவாடிக்கு அழைத்து செல்கிறேன். சௌபாகியவதி லக்ஷ்மிக்கும் சிரஞ்சீவி ரங்கராவிற்கும் 1952 தர்மபுரியில் திருமணம். இவர்களது பூர்வீகமெல்லாம் தர்மபுரிக்கு அருகிலுள்ள பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம். திருமணத்தின் போது லக்ஷ்மிக்கு 19, ரங்கராவிற்கு 31. கோயம்புத்தூரில் கூட்டு குடும்பம். திருமதி லக்ஷ்மியின் மாமனார் ஸ்ரீ வெங்கடகிரி ராவ் ஆழ்ந்த இறைபக்தியில் தோய்ந்தவர். இன்றைய கோவை சாமி ஐயர் புதுவீதியில் அமைந்துள்ள ஆனந்த தீர்த்த மந்திரம்
கல்யாண மண்டபம் வெங்கடகிரி ராவின் முயற்சியில் உருவானது தானே. தானே முன்னின்று பெரும் தொகை போட்டு பலரிடம் நன்கொடை வசூலித்து ஸ்ரீ பேஜாவர்மனம் சுவாமிகளால் திறக்கப்பட்ட மந்திரம் அது. இன்றும் அந்த மண்டபத்தில் வெங்கடகிரி ராவின் படமும் ஒரு ஹாலுக்கு வெங்கடகிரி ஹால் வெங்கடகிரி ஹால் என்றும் பெயர் இருப்பதையும் காணலாம். வெங்கடகிரி ராவை போல் அவரது மனைவியும் மிகுந்த ஆச்சாரசீலர், மடி பூஜை என்று நேர்த்தியாக செய்பவர். அனந்த விரதம், வரலட்சுமி பூஜை போன்று இன்னும் பல பண்டிகைகளுக்கு 30க்கும் குறையாமல் பிராமணர்களுக்கு போஜனம் அளித்து சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தந்து நேமமுடன் வாழ்ந்த குடும்பம். ரங்கராவிற்கு சப்ரெஜிஸ்ட்ரார் உத்தியோகம். திருமணமாகி 6 ஆண்டுகள் வரை லக்ஷ்மி மிகவும் மகிழ்வோடு குடும்பம் நடத்தினார். 5 வயதில், 4 வயதில், 2 வயதில் என்று 3 குழந்தைகள். மாமனார், மாமியார், நாத்தனார், ஓர்படிகள், பாவா, மைத்துனர், ஓர்படி குழந்தைகள் என்று கலகலப்பான குடும்பம். இப்படி சந்தோஷமாக இருக்கையில் ரங்கராவிற்கு தாளவாடிக்கு மாற்றலாகியது. லக்ஷ்மிக்கு கோயம்புத்தூரிலிருந்து தாளவாடிக்கு செல்ல மனமில்லாதிருந்தது. அதற்கான காரணங்கள் 2. 1, அருமையான கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிய விருப்பமில்லை. அதுவன்றி அப்போது அவர் மீண்டும் கர்ப்பிணியாக இருந்தார். 2, தாளவாடியை பற்றி கேள்விப்பட்டதும் குழந்தைகளோடு அங்கு செல்ல தயங்கினார். தாளவாடி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத குக்கிராமம் என்று சொன்னால் 25 வயது ஆன 3 குழந்தைகள் உள்ள எந்த பெண்ணுக்குத்தான் பயம் இல்லாமல் இருக்கும்? ஆனால் தன் மகன் சாப்பாட்டிற்கு என்ன செய்வான்? நீயும் உடன் சென்றே ஆக வேண்டும் என்று மாமனார் மாமியார் வற்புறுத்தியதால் ஒரு நாள் பார்த்து முன்கூட்டியே தாளவாடிக்கு தகவல் தந்து ஏற்பாடுகளை செய்திருந்ததால் அதிக மனபாரத்துடன் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு 3 குழந்தைகளை அணைத்து கொண்டு கணவர் ரங்கராவுடன் கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டார். கோவையிலிருந்து சத்தியமங்கலம் பன்னாரி வழியாக பஸ்ஸில் பயணித்து திம்பத்தில் இறங்கினார். அப்போதெல்லாம் தமிழ்நாடு பஸ்ஸில் திம்பத்தில் இறங்கி அங்கிருந்து சாம்ராஜ் நகர் செல்லும் கர்நாடக பஸ்ஸில் பயணிக்க வேண்டும். திம்பத்தில் இறங்கியதும் லக்ஷ்மி கண்ட காட்சி அவரை அதிர வைத்தது. பஸ்ஸிற்கு முன்புறமாக சர்வ சகஜமாக 4-5 யானைகள் கடந்து சென்றதை பார்த்து அவருக்கு அச்சமாகியது. குழந்தைகள் அதை கண்டு குதூகலித்தாலும் இவருக்கு வயிற்றை கலக்கியது. சாம்ராஜ் நகர் செல்லும் கர்நாடக பஸ் வந்தும் அதில் ஏறி அட்டுக்குழிபுரம் என்னும் வனப்பகுதியில் இறங்கினர். அங்கிருந்து தாளவாடிக்கு 5 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும். உரிய பாதை கிடையாது. கரடுமுருடான கற்கள் நிறைந்த மேடு பள்ளங்களோடு கூடிய ஒழுங்கற்ற சாலை. தங்கள் ஊருக்கு சப்ரெஜிஸ்ட்ரார் குடும்பத்துடன் வருகிறார் என்பதனால் பஸ் நிறுத்தத்திற்கு வண்டி அனுப்பியிருந்தனர். என்ன வண்டி? மாட்டு வண்டி, அதுவும் கட்டை வண்டி. அதிலே குழந்தைகளுடனும் கணவருடனும் ஏறி அமர்ந்து கடகடவென்னும் பயங்கர சத்தத்துடன் ஆடு மாட்டத்தில் எங்கே குழந்தைகள் விழுந்துவிடுமோ என கெட்டியாக பிடித்து கொண்டு தானும் விழாமல் இருக்க வண்டியில் செருகியிருந்த கம்பி பிடித்து கொண்டு கோவையில் வாழ்ந்த சுக வாழ்க்கையை நினைத்து கொண்டு 5 மைல் பயணித்து ஒரு வழியாக தாளவாடி கிராமம் சென்று சேர்ந்தார். அவசர தேவைக்கு கொஞ்சம் பாத்திரம், துணிமணி, பெட்டி என அவர்கள் கொணர்ந்தது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது போல் கீழே விழாமல் அவையும் தாளவாடி வந்து சேர்ந்தன. வண்டியை விட்டு இறங்கியதும் சப்ரெஜிஸ்ட்ரரை மாலை மரியாதையுடன் வரவேற்றனர். பொதுவாக இந்த வேலைக்கு வருபவர்கள் பெரும்பாலும் தனியே வந்து அலுவலகத்திலேயே தங்கிவிடுவர். இம்முறை ரங்கராவ் குடும்பத்துடன் வந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டனர். தாளவாடி கிராமத்தை பொறுத்தவரை 3 இடங்கள் முக்கியமானவை: வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ், சப்ரெஜிஸ்ட்ரர் அலுவலகம், வாரம் ஒருமுறை இயங்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் எனும் 3 அரசு சம்பந்தமுடையது. ரங்கராவ் குடும்பத்தினரை போஸ்ட் மாஸ்டர் திரு ராமமூர்த்தி, ஜவுளிக்கடை திரு ரங்கப்பா உள்ளிட்டோர் வரவேற்றனர். ராமமூர்த்தி வீட்டில் இன்னொரு விசாலமான பகுதி வாடகைக்கு உண்டென்றாலும் அங்கு வேறொருவர் குடியிருந்ததால் அவசரத்திற்கு ஒரு ஓட்டு வீட்டில் அவர்களை குடியமர்த்தினர். மின் இணைப்பு இல்லாத ஓட்டு வீடு.
மண் தரை, நான்கு பேர் படுக்கும் ஹால், ஒருவர் மட்டும் அமர்ந்து சமைக்கும் சமையலறை, சிறிய படுக்கையறை, திண்ணை, எதிரே வெட்ட வெளி, வெளியே கூரை வேய்ந்த பாத்ரூம் டாய்லெட், பக்கத்து வீட்டு மின் இணைப்பு மூலம் அங்கு மட்டும் இரவு 10 மணி வரை ஒரு பல்ப் எரியும், அதன் பின் அரிக்கேன் விளக்குதான். 2 மைல் தொலைவில் இருந்ததுதான் நீர் வர வேண்டும். தினமும் 10 குடம் நீர் எருது மீது வரும். அதிலேயே சமையல் குளியல் இத்தியாதிகளை முடித்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை வெளியே விட முடியாது, நிறைய பாம்புகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒருமுறை பாம்பும் கீரியும் சண்டையிட்டதை குழந்தைக்கு வேடிக்கை போல் காட்டியதை நினைத்தும், தினசரி வாழ்க்கை முறையை நினைத்தும் லக்ஷ்மிக்கு மனம் கலங்கியது. கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அழுகை அழுகியாய் வந்தது. ஆனால் அந்த ஒரு வாரம் 10 நாட்களில் ஊராரின் அன்பினால் அவர்கள் நீட்டிய நேச கரத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் சமாதானமாயிற்று. ஜவுளிக்கடை ரங்கப்பாவும் போஸ்ட் ஆஃபீஸ் ராமமூர்த்தியும் அடிக்கடி வந்து வேண்டிய உதவிகளை செய்ததில் தாளவாடியின் மீது பிடிப்பு ஏற்பட்டது. ஆனால் இரவு நேரங்களில் வீட்டு திண்ணையில் யாரோ ஒரு முதியவர் முணுகுவதைப் போல் இருப்பது சற்று அச்சத்தை ஏற்படுத்தியது. வேறு வீடு இருந்தால் பின்னர் மாற்றிவிடலாம் என்று சொல்லியிருந்தது எப்போது நடக்கும் என மனம் ஏங்க ஆரம்பித்தது. தாளவாடிக்கு வந்து 15 தினங்கள் தான் ஆகியிருக்கும். ரங்கராவிற்கு காய்ச்சல் கண்டது. இடமாற்றம், சீதோஷ்ண நிலை மாற்றம், நீர் மாற்றம் என்பதனால் காய்ச்சல் வந்திருக்கும். ஓரிரு தினங்களில் சரியாகிவிடும் என்று நினைத்தது பொய்த்தது. காய்ச்சல் அதிகமாகி வாட்டியது. ஆகாரம் இறங்கவில்லை. குமட்டல் ஏற்பட்டது. வேலைக்கும் செல்ல முடியாது போயிற்று. பக்கத்தில் ஏது மருத்துவமனை? டாக்டரிடம் காண்பிக்க வேண்டுமென்றால் சாம்ராஜ் நகர் தான் செல்ல வேண்டும். அதற்குள் வாரம் ஒருமுறை தாளவாடிக்கு வரும் பிரைமரி ஹெல்த் சென்டர் மருத்துவர் வந்தார். காண்பித்ததில் ஒரு வாரத்திற்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து அடுத்த வாரம் வருவதாக சொல்லி சென்றார். அடுத்த வாரம் வந்தார். மாத்திரைகள் உட்கொண்டும் காய்ச்சல் இறங்காதது கண்டு மேலும் மாத்திரைகள் தந்து சென்றார். நாளுக்கு நாள் ஜுரம் குறையாமல் இன்னமும் அதிகரித்தது கண்டு லக்ஷ்மி வேதனையடைந்தார். அலுவலக குமாஸ்தா வருவதும் முக்கியமான பேப்பர்களை காண்பிப்பதும் கையொப்பம் வாங்கி செல்வதும் நடந்து கொண்டிருந்தது. அதற்குள் அடுத்த வாரம் வந்தது. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் வந்து நன்கு பரிசோதித்தார். அம்மா, உங்கள் கணவருக்கு மஞ்சள் காமாலை நோய் கண்டுள்ளது, அதற்கான மருந்து மாத்திரைகளை தருகிறேன், கொடுங்கள், அடுத்த வாரம் வந்து பார்க்கிறேன் என்றார். லக்ஷ்மிக்கு இப்போது இனம் புரியாத ஒரு நடுக்கம் மனதில் ஏற்பட்டது. புதிய சூழல், அரிக்கேன் விளக்கு, 10 குடம் தண்ணீர் என்பதெல்லாம் பழகிவிட்டிருந்தது. தாளவாடி முழுக்க கன்னடமே பிரதானமாக இருந்தது. பத்திர பதிவு கூட பெரும்பாலும் கன்னடத்தில் தான் இருந்தது. மாத்வர் என்பதால் கன்னடம் அறிந்திருந்ததால் அதுவும் சகஜமாகி இருந்தது. ஆனால் வந்த இடத்தில் கணவர் இப்படி படுத்த படுக்கையாகிவிட்டாரே, குழந்தைகளின் எதிர்காலம் என்ன? வயிற்றில் இருக்கும் குழந்தை நல்லபடியாய் பிறக்க வேண்டுமே. அடுத்த வாரம் கிராம மருத்துவர் வரும் வரை எப்படி காத்திருப்பது? அதுவரை இந்த மருந்து மாத்திரைகள் போதுமா என்று மனத்துள் சலனம் கொண்டார். மருத்துவர் சென்றதும், ஜவுளிக்கடை ரங்கப்பா, பாரம்மா, இனியும் தாமதித்து பயனில்லை, இவரை உடனடியாக சாம்ராஜ் நகர் அழைத்து செல்ல வேண்டும், மாட்டு வண்டியிலும் பயணிக்க இயலாது, சரி, நான் மட்டும் இவரை சைக்கிளில் அட்டுக்குழிபுரம் வரை அழைத்து சென்று அங்கிருந்து பஸ்ஸில் சாம்ராஜ் நகர் சென்று டாக்டர் குருராவிடம் காண்பித்து வருகிறேன் என்று கூறி அவ்வாறே மிகுந்த சிரமப்பட்டு அழைத்து சென்று வந்தார். சென்று வந்தும் குணம் தெரியவில்லை, மாறாக காமாலை இன்னும் அதிகமாகியது, உடலெங்கும் மஞ்சள் நிறமாகியது, ஜலம் மலம் எல்லாம் மஞ்சளாகியது. இப்படியே விட்டால் ஆபத்து என உடனே தன் மாமனார் மாமியாருக்கு தந்தி அனுப்பினார் லக்ஷ்மி. அவர்கள் வந்து மேற்கொண்டு முடிவெடுக்கட்டும், அதுதான் நல்லது, மற்றும் தமக்கும் தைரியமாயிருக்கும் என்று கருதினார். தந்தி கிடைத்ததும் பதறி போய் போட்டபடியே கோயம்புத்தூரிலிருந்து வெங்கடகிரி ராவ் அவசர அவசரமாக தன் மனைவியுடன் தாளவாடிக்கு புறப்பட்டு வந்தார். தாளவாடிக்கு வந்து மகனை கண்டு கலங்குவதும் அடுத்தடுத்து நிகழும் நிகழ்வுகளும் ஸ்ரீ குருராஜர் புரியும் மகிமைகளும் நம் கண்களை குளமாக்குபவை.